இந்த யூடியூப் பகுதியில் நாம் பார்க்குறது பச்சை மஞ்சள் ரசம். இது ஒரு வித்தியாசமான ரசம்தான். மஞ்சளை இந்த தைப்பொங்கலுக்கு எல்லாரும் வாங்கி சூரியனுக்கு படைச்சிருப்பீங்க கொத்தோடு. அதுக்கப்புறம் சில வீட்டில் மட்டும் அதை தூக்கி வீணடிக்க மனசு இல்லாமல் அதை காய வைக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. சரியாக காயாத சுருங்கி போகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டி வச்சு மறுபடியும் வெயிலில் காய வைக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதுவும் சரியில்லாத அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். இனி மஞ்சளை வச்சு, பச்சை மஞ்சளை வச்சு எப்படி ரசம் செய்கிறது அப்படின்றது இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ரசம் பச்சை மஞ்சள் வச்சு செய்கிற தொட்டு அதனுடைய மனமும் அதனுடைய மருத்துவ குணங்களும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அது சுவையும் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பச்சை மஞ்சள் ரசம் செஞ்சிட்டிங்கனாக்கா திருப்பி திருப்பி அதை செய்வீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். மஞ்சள் நல்லா ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி கழுவி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. புளி தேவையான அளவு எடுத்து தண்ணியில் ஊற போட்டு திப்பி இல்லாத எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா ஒரு பெரிய நாட்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி வெட்டி, ரசப்பொடி ஒரு 1.5 ஸ்பூனு, பருப்பு பொடி ஒரு 1.5 ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் வேணும். என்ன தான் மஞ்சள் ரசமாக இருந்தாலும் கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் வேணும். தாளிப்புக்கு தேவையான கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், காஞ்ச மிளகாய் வத்தல் 2, கருவேப்பிலை, அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். முதல்ல இந்த புளி தண்ணியை எடுத்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதை வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இந்த 3 பல்லு பூண்டை தட்டி போட்டு கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளி அதிலே கலந்துருங்க. இந்த துருவி வச்சுருக்க மஞ்சள் 3 ஸ்பூன் இருக்கும் இல்லைங்களா, அதையும் போட்டு கலந்து விட்டுருங்க. ரசப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன், பருப்பு பொடி ஒரு 1.5 ஸ்பூன். கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுருங்க, லேசாக கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிறதுக்கு வெளியே சைடில் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு 2 1/2 காஞ்ச வத்தல் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிடுங்க. லேசாக கொதி, ஒரு கொதி வரும்போது இதை அவிச்சிருங்க. அவிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க, மூடிடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரசம் மணமும் சரி சுவையும் சரி ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை மஞ்சள் வச்சு ரசம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறுபடியும் செய்கிறதுக்கு 1 வருஷ காலம் பொங்கல் டைம் வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. என் நண்பர் வீட்டில் இந்த மாதிரி தான் பச்சை மஞ்சளை வாங்கி அதை வீணடிக்காமல் தொட்டியில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வந்தாங்க. 1 வாரத்துக்கெல்லாம் மஞ்சள் முளைச்சிது நிறைய. இப்போ கொத்து கொத்தாக மஞ்சள் செடி முளைச்சிருக்கு அவங்க வீட்டில். அவங்க தேவையான போது எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. நன்றி.